ஆனால் ஆனால் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட நாம் பெறவில்லை. தனியாக நின்றோம், ஆட்சியை பிடிப்போம் என்றோம், தீர்மானம் போட்டோம், மாற்றம் என்று சொன்னோம், தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் என்று சொன்னோம். ஆனால் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட நாம் பெறவில்லை. இது எதனால்? ஒட்டுமொத்த வட தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் வன்னியர்கள், ஒட்டுமொத்த வட தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற வன்னிய மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்திருந்தால் அன்புமணி முதலமைச்சராக ஆகியிருப்பார். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அதற்கு காரணம் நானா? அதற்கு காரணம் நானா சொல்லுங்க பதில். நான் இல்லை. அப்படியானால் யார் காரணம்? வன்னியர்கள் காரணம். வன்னியர்களுக்காக 42 ஆண்டு காலமாக உழைத்து வருகின்ற நான் என்ன தவறு செய்தேன்? இந்த மக்களுக்கு என்ன தவறு செய்தேன்? நான் சரியாக வழிகாட்டவில்லையா? இந்த மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி எல்லா சமுதாய மக்களும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவன் இந்த ராமதாஸ். எல்லா மக்களும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற 370 ஜாதி மக்களும் ஒருதாய் மக்கள் என்று உளமாற மனமாற சொல்லுகின்றவன் இந்த ராமதாஸ். ஆனால் போராடி வாதாடி 21 உயிர்களை பலி கொடுத்து பெற்ற அந்த 20%, அதிலே எங்களுக்கு சேர வேண்டிய குறைந்தபட்சம் 10.5 அதை பெறுவதற்காக அரும்பாடுபட்டேன். எல்லா சமுதாயங்களும் கொதித்தெழுந்தார்கள். என்ன கொதித்தெழுந்தார்கள்? வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு இல்லப்பா, கேரளாவிலே யாதவ சமுதாயத்துக்கு 14% தனியாக கொடுக்கிறார்கள் என்று சொன்னேன். அது அங்கே இருக்கட்டும், இங்கே உங்களுக்கு ஏன் 10.5? இப்படி கேட்டு கூட்டம் போட்டு 20% பயன் பெற்ற 107-108 சமுதாயங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நீதிமன்றத்துக்கு சென்று அந்த நீதிபதியும் நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்லி இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திற்கு தடையாணையை வாங்குவதற்காக நாம் சென்றிருக்கின்றோம். எவ்வளோ பெரிய சமுதாயம்! வடபுலத்திலே, வட தமிழ்நாட்டிலே ஒருவர் மேலே தடுக்கி விழுந்தால் அவன் வன்னியனாகத்தான் இருக்க வேண்டும். அவ்வளோ பெரிய சமுதாயம் தொடர்ந்து நாம் ஆட்சியை கைப்பற்றியிருக்க வேண்டும். இடஒதுக்கீடு கேட்டு அது நமக்கு சரியாக அமையாமல் தனியாக கொடுக்க, தனியாக பெறாமல் போன போதுதான் நான் நினைத்தேன், இவ்வளோ பெரிய சமுதாயம், 2 கோடி மக்களை பெற்றிருக்கின்ற இந்த சமுதாயம், இந்த சமுதாயத்தை நம்பி நாம் ஒரு கட்சி ஆரம்பித்தால் நாம் யாரிடமும் போய்
பிச்சை கேட்க வேண்டிய அவசியமில்லை என்ற அளவிலேதான் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்தேன். யாரை நம்பி ஆதரித்தேன்? உங்களை நம்பி ஆதரித்தேன், இந்த மக்களை நம்பி ஆதரித்தேன். தனியாக நின்று ஆரம்பித்த போது ஒரு எம்எல்ஏ, அப்புறம் நாலு எம்எல்ஏ. அந்த நாலு எம்எல்ஏவிலும் உங்க மாவட்டத்தில் ரெண்டு எம்எல்ஏ. அது அப்படியே தனியாகவே நாம் தொடர்ந்திருந்தால் ஆட்சியை பிடித்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலே பலர் தனியாகவே நிற்கிறதா, கூட்டணி சேருவோம் என்று சொன்னதன் அடிப்படையிலே கூட்டு சேர்ந்தோம். கடைசியிலே என்ன ஆச்சு? போன இந்த தரம் கூட்டு என்று சொன்னால் காலை வாருவது, இப்பொழுது அப்பொழுதல்ல. கூட்டு என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் உயிரை விட்டு வேலை செய்வான் மற்ற கட்சிக்கு. ஆனால் இப்பொழுது நம் காலை வார வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறக்கூடாது என்ற வகையிலே இன்றைக்கு கூட்டணி தர்மம் அதர்மமாகிவிட்டது. அதனாலே நாம் 23 தொகுதிகளை வெற்றி பெற வேண்டிய நாம், குறைந்தபட்சம் 20 தொகுதிகளை வெற்றி பெற வேண்டிய நாம், குறைந்தபட்சம் அதற்கும் குறைந்தபட்சம் 15 தொகுதியில் வெற்றி பெற வேண்டிய நாம் இந்த கூட்டணி தர்மத்தை மீறியதனாலே கூட்டணி கட்சிகள் நாம் வெறும் 5 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதில் உங்கள் மாவட்டத்தில் சதாசிவம் ஒரு எம்எல்ஏ, அருள் ஒரு எம்எல்ஏ. எங்கே போனது வன்னியர்களுடைய வாக்குகள்? உங்களை நம்பிதானே நான் ஆரம்பித்தேன். மானம், ரோஷம், சூடு, சொரணை அதிகமாக உள்ள மக்கள் யார்? யார்? வீர வன்னியர்கள், வீரத்துக்கு பெயர் போனவர்கள், ரோஷத்துக்கு பெயர் போனவர்கள், மான உணர்ச்சி உள்ளவர்கள். அப்படிப்பட்ட இந்த சமுதாயம் தன் காலை தானே வாரிக்கொண்ட அளவிலே மாற்றத்தை தருகிறேன், முன்னேற்றத்தை தருகிறேன், எனக்கு ஆதரவு தாருங்கள், என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள், நான் தமிழ்நாட்டை வாழ வைக்கிறேன் என்று சொன்ன அன்புமணியே வெற்றி பெற வைக்கவில்லை. இந்த மாவட்டத்திலேயும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வரவில்லை. வீரம் விளைந்த மாவட்டம், விளைகின்ற மாவட்டம் இந்த மாவட்டம். ஆனால் இன்றைய நிலை என்ன? எங்களுக்கு ஒரு சீட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க, கொஞ்சம் பார்த்து கொடுங்க. யாரிடம் யாரிடம் கேட்கிறோம்? யார் யாரிடமோ கேட்கிறோம். முதலில் 5 சீட்டு தான் என்று சொல்லுகிறார்கள், அப்புறம் 8 என்கிறார்கள், 10 என்கிறார்கள். தலைவர் பரிதாபமாக போய் பேசுகிறார். தலைவரே, என்ன முன்னேற்றம்? 10-11 கொடுக்கறேன்றாங்க. எத்தனை நாள் பேசுறீங்க? 10 நாள் பேசணும். என்னதான் ஆச்சு? 23 தொகுதி. 734 தொகுதியில் 23 தொகுதி தான் வன்னியர்களுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. நாம் சொன்னோம், எங்களுக்கு அந்த தொகுதியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். எங்கள் குழந்தைகள் படிக்க வேலைக்கு போக 10.5, அதுக்கு சட்டம் கொண்டு வா என்று சொன்னோம். எங்களுக்கு தேர்தலும் வேண்டாம், உங்கள் சீட்டும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும், படித்த பிள்ளைகள் வேலைக்கு போக வேண்டும். 42 ஆண்டு காலமாக போராடி வருகின்றோம். 20% வாங்கி வன்னியர்களுக்கு எவ்வளவு கிடைச்சது என்று சொன்னால், 20 3, 4, 5, 6, அதுக்கு மேலே இல்லை. அப்போ நமக்கு ரோஷம் வர வேண்டாமா?
வெட்கம் வர வேண்டாமா, மான உணர்ச்சி அதிகமாக வேண்டாமா. நான் அப்பொழுது சொன்னேன், அந்த காலத்திலே வன்னிய சங்க காலத்திலே சொன்னேன். என்ன சொன்னேன் என்றால், இப்பொழுது நாம் மனு கொடுக்கிறோம், வன்னியர்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும், எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று மனு கொடுக்கிறோம். இது எனக்கு அசிங்கமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது. நாம் மனு கொடுக்கிற ஜாதியாக இல்லாமல் மனு வாங்குகிற ஜாதியாக இருக்க வேண்டும். அதனாலேதான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? மனு வாங்குகிற ஜாதியாக, மற்றவர்களிடமிருந்து மனு வாங்குகிற ஜாதியாக, ஆளும் ஜாதியாக, ஆளும் கட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கட்சியில் யாரை நம்பி நான் இந்த கட்சியை ஆரம்பித்தேன்? அப்பொழுது 2 கோடி வன்னியர்கள், 2 கோடி வன்னியர்களை நம்பி நான் இந்த கட்சியை ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த தேர்தல் வரைக்கும் மற்றவர்களிடம் போய் எங்களுக்கு பார்த்து 1 சீட்டு 2 சீட்டு கொஞ்சம் போட்டு கொடுங்க, கூட கொடுங்க, அப்போ இந்த கட்சி, உங்களை நம்பி ஆரம்பித்த இந்த கட்சியை தொடர்ந்து இப்படியே கேவலமாக மற்றவர்களிடம் போய் பிச்சை எடுக்கும்படி, சீட்டுக்கு அலையும்படி, கேட்கும்படி, கெஞ்சும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சொல்லுங்க, நீங்கள் நினைக்கிறீர்களா? சொல்லுங்க, இளைஞர்களே சொல்லுங்க. அப்படி என்றால் என்ன செய்ய போகிறீர்கள்? அப்படி என்றால் என்ன செய்ய போகிறீர்கள்? இனி வருங்காலத்தில் என்ன செய்ய போகின்றீர்கள்? நீங்கள் ஏமாந்தது போதுமா? போதும், போதும். ஏமாளிகளாக இருந்தது போதுமா? ஏமாறுகிறவர்களாக, ஏமாளிகளாக இருக்க போகிறீர்களா? சொல்லுங்க. ஏமாளிகளாக நாங்கள் இருக்க போகிறோம் என்கிறவர்கள் கை தூக்குங்கள். நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். வீர வன்னியர்களாக இந்த தமிழ்நாட்டை ஆளுவோம். வீர வன்னியர்களாக இந்த தமிழ்நாட்டை ஆளுவோம் என்று நினைக்கிறவர்கள் கை தூக்குங்க. அதற்காக என் உயிரையும் கொடுப்பேன். உயிரை கொடுக்கறதல்ல, நான் எதற்கும் ஆசைப்பட மாட்டேன். என்னுடைய சமுதாயம் ஆள வேண்டும். பணத்திற்கு நான் ஆசைப்பட மாட்டேன். ஏதோ ஒரு பாட்டு, எதனை கண்டான் பணம் தானே படைத்தான், எதனை கண்டான் பணம் தானே படைத்தான். ஆக இந்த நிலையிலே உங்களை கேட்கிறேன்,
ஒரு பாட்டு, இதனை கண்டான் பணந்தனை படைத்தான் மனிதன் மாறிவிட்டான் என்று. அதான் சொல்லுவாங்க, பணம்னா குணமோ வாய திறக்கமோ ஆன்னு திறக்கும். அதனால தான் இறந்த பிறகு ஒரு ரூபாய் நாணயத்தை எங்கே வைக்கிறார்கள், நெத்தியில வைக்கிறார்கள். அந்த ஒரு ரூபாயை எடுப்பதற்கு போட்டி. பணம்தான் முக்கியம். இது கடவுளுக்கே தெரியுமா? கடவுளுக்கே தெரியுமா? என்ன பாட்டு இது? இப்படி நாம் பணத்திற்கு ஆசைப்பட்டு யாரோ சம்பாதிச்சோ எப்படியோ சம்பாதிச்ச அந்த பணத்திற்காக ஆசைப்பட்டு நம்முடைய மானம் மரியாதை ரோஷம் வீரம் எல்லாவற்றையும் இழக்கப் போகிறோமா? இனி வருங்காலத்திலே எங்களுக்கு பணம் முக்கியமல்ல, மானம்தான் முக்கியம். நாங்கள் வென்று காட்டுவோம், நாங்கள் கோட்டையை பிடிப்போம். கோட்டையை பிடிக்காமல் வெல்லாமல் நாங்கள் ஓயமாட்டோம் என்ற வீர முழக்கம் என்னுடைய இளைஞர்கள் மத்தியிலே வர வேண்டும். என்னுடைய இளைஞர்கள் நினைத்தால் எப்படிப்பட்ட மலையாக இருந்தாலும் தவிடுபொடி ஆக்கக்கூடிய சக்தி மிக்கவர்கள் என்னுடைய இளைஞர்கள். மானம் ஒன்றே பெரிதென்று வாழ்கின்றவர்கள் என்னுடைய இளைஞர்கள். நாமினேஷன் போட்டுவிட்டு கையெழுத்து வீடு வீடாக போய் கும்பிட்டு விட்டு, என்னப்பா உனக்கு செலவு? எனக்கு ஒன்றுமே செலவு கிடையாது. போற இடமெல்லாம் எனக்கு டீ வாங்கி கொடுத்தாங்க. என்னுடைய கட்சிக்காரன் எனக்கு டீ வாங்கி கொடுத்தான். அவன் ஒரு ரூபா கேட்கல, அவன் ஒரு ரூபா எனக்கு கொடுத்தான். அவன் 10,000 எனக்கு கொடுத்தான், 20,000 எனக்கு கொடுத்தான் என்று சொல்லக்கூடிய நிலைமை எதிர்காலத்திலே வர வேண்டும். அதனாலே தான் கண்ணதாசன் பாடினான், காசைதான் கடவுளடா. இது அந்த கடவுளுக்கும் தெரியுமடா, காசைதான் கடவுளாம். கடவுளுக்கே தெரியுமா? கடவுளுக்கு தெரியுதோ இல்லையோ, என்னுடைய வீரமிக்க இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். நாங்கள் ஆள வேண்டும். பக்கத்திலே உங்களுடைய பக்கத்து மாநிலம் கர்நாடகா, அங்கே 2 ஜாதி, பெரிய ஜாதி லிங்காயத், அதுக்கு அடுத்த ஜாதி ஒக்கலிகா கவுண்டர். லிங்காயத்து தான் தொடர்ந்து முதலமைச்சராக வருவார்கள். ஒக்கலிகா கவுண்டரும் 2-3 முறை 4 முறை வந்திருக்கிறார்கள். எப்படி? 9 மாவட்டங்களிலே வாழ்கின்ற ஒக்கலிகா கவுண்டர் அப்படியே ஓட்டு போட்டு அவங்க ஜாதியில 40-50 எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். யாருக்கும் மெஜாரிட்டி வராத நிலையிலே, காங்கிரசுக்கு பிஜேபிக்கு வராத நிலையிலே, மதச்சார்பற்ற ஜனதாதளம் உங்களுடைய ஆதரவை இவரை கேட்பார்கள், குமாரசாமியை கேட்பார்கள், என்ன முதலமைச்சர் ஆகிறதா இருந்தா நான் உங்களோடு சேர்றேன்.
இப்படி 40 எம்எல்ஏக்களை வைத்து 3 முறை முதலமைச்சர் ஆனவர் குமாரசாமி. அங்கே நடக்கிறது வெறும் 40 எம்எல்ஏக்களை வைத்து 3 முறை முதலமைச்சராக வந்த குமாரசாமி அங்கே நடக்கிறது. ஆனால் இங்கே கொஞ்சம் இன்னும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க என்று தலைவர் போய் கெஞ்சுகிறார். நான் எந்த கட்சியையும் சொல்லவில்லை, அதற்கு முன்னாலேயும் கெஞ்சி இருக்கிறோம். குமாரசாமி மட்டுமல்ல, அவருடைய அப்பா, அவர் பிரதமராகவே ஆகிவிட்டார், பிரதமராகவே ஆகிவிட்டார். என்ன பேர் அவர் பேரு? தேவேகவுடா. ஒரு தேவேகவுடா கவுண்டர், உக்கலிகா கவுண்டரும் பிரதமராகிறார், 3 முறை முதலமைச்சராகிறார். வட தமிழ்நாட்டிலே நான் சொன்ன மாதிரி தடிக்கு விழுந்தா இன்னொருத்த மேல விழுந்தா வன்னியர் மேலதான் விழணும் என்று அடர்த்தியாக வாழ்கின்ற இந்த மக்கள் என் பேச்சை கேட்கவில்லையே. நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இனி உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேறு எந்த கட்சி உங்களுக்கு தேவை? எந்த கட்சி உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய உரிமைக்காக, உங்களுடைய படிப்புக்காக, வேலைக்கு போவதற்காக யார் பாடுபட்டார்கள்? இந்த ராமதாஸை தவிர யார் பாடுபட்டார்? இந்த ராமதாஸ் மட்டும்தானே சொல்லுகிறான், உங்கள் குழந்தைகளை படிக்க வையுங்கள். ஆனால் மற்றவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டவர்கள், ஆளுகின்றவர்கள் எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள்? படிக்கவும் செய்யணும், குடிக்கவும் செய்யணும். படிக்கவும் செய்யணும், குடிக்கவும் செய்யணும். குடிக்கவும் செய்யணும் போது வன்னியர்கள் முந்திக்கிறான், ஆஹா, இத முதல்ல குடிக்கவும் செய்யணும்ன்றத முதல்ல சொல்லுங்கிறான். ஆக குடிகார ஜாதியா நாம எப்பொழுதும் இருக்க போறோமா? இல்லை உரிமை பெற்று நாம் தமிழ்நாட்டை ஆளப்போகிறோமா? முடிவெடுக்க வேண்டியது வன்னியர்களாகிய நீங்கள்தான். இதற்கு மேலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னொரு ராமதாஸ் பிறக்க மாட்டான், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லோரும் மற்ற தமிழ்நாட்டில் இருக்க 370 ஜாதிகளும் சொல்லுகிறார்கள், எங்களிடம் ஒரு ராமதாஸ் இல்லையே, எங்களுக்கு ஒரு தலைவராக ஒரு ராமதாஸ் கிடைக்கலையே. அவன் அழறான், மூக்க சிந்தி அழறான். ஆனால் 42 காலமாக உங்களுக்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டு வருகின்ற என் பின்னாங்களே நீங்கள் வர வேண்டாமா? ஒட்டுமொத்தமாக வர வேண்டாமா? நான் எப்படிங்க இவ்வளோ நாளாக இந்த கட்சியில் இருந்துட்டேன், எங்கள் அப்பா இருந்துட்டார், நான் எப்படிங்க திடீர்னு இந்த கட்சிக்கு வர்றது? நீ வர வேண்டாம், ஓட்டு மட்டும் போடு, ஓட்டு மட்டும் போடு, மாம்பழத்துக்கு ஓட்டு போடு. 70-80 எம்எல்ஏக்கள் நாம் வர முடியும். வன்னியர்கள் ஓட்டு போட்டால் ஒட்டுமொத்தமாக 70-80 எம்எல்ஏக்கள் வர முடியும். 70 எம்எல்ஏ வந்தால் மற்ற ஜாதிக்காரர்களும், நம்ம எதிர்க்கிற ஜாதிக்காரர்களும், நமக்கு ஓட்டு போடாத ஜாதிக்காரர்களும் என்ன செய்வார்கள்? ஓஹோ, இதுதான் இனி ஆளும், இதுதான் ஆளப்போகிறது. அதனாலே இனிமேல் நாம் வன்னியர்களை ஆதரிப்போம், வன்னியர்களை எதிர்க்க வேண்டாம் என்று மற்றவர்கள் நினைப்பார். அந்த நிலை வர வேண்டும். அந்த நிலை தானா வராது, நீங்கள் அதன் நிலையை உருவாக்க வேண்டும், உண்டாக்க வேண்டும். அதனாலே
நான் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லுகிறேன். நான் தினமும் அறிக்கை விடுகிறேன், முகநூலில் பதிவு செய்கிறேன், ட்விட்டர் போடுகிறேன். அவையெல்லாம் வன்னியர்களை பற்றியா? வன்னியர்களுக்கு மட்டுமா? எல்லா மக்களுக்கும், 370 ஜாதி மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தான் நான் தினமும் அதை செய்கிறேன். என்னைப் போல அறிக்கை விடுவது, மக்கள் பிரச்சனையை பேசுவது, எல்லா பிரச்சனைகளையும் பேசுவது தமிழ்நாட்டிலே எந்த தலைவர்கள் இருக்கிறார்? அப்படி என்று சொன்னால் என் பின்னாலே, நான் சொல்லுகின்ற இந்த கொள்கையின் பின்னாலே, பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னாலே மற்ற சமுதாயங்கள் அணிதிரண்டு வர வேண்டாம். ஒரு முறை பாருங்கள், அன்புமணியா சொன்னார், ஒரே ஒரு தடவை எங்களுக்கு வாக்களியுங்கள், ஒரு வருஷம் பாருங்கள் எங்களுடைய செயல்பாட்டை. ஒரு வருஷம் நான் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் நான் ராஜினாமா பண்ணிவிடுகிறேன் என்று சொன்னார். நீங்கள் கேட்டீர்களா அல்லது மற்ற சமுதாயங்கள் கேட்டார்களா? பார்த்தார்கள். சரியாக இவர்களை பழி வாங்குவதற்கு சரியான நேரம், மாற்றமாவது முன்னேற்றமாவது. ஒவ்வொரு இடத்துல கூட பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கக்கூடாது என்று அவரையே தோற்கடித்தார். அதனாலே இங்க வந்திருக்கின்ற இளைஞர்களே, மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்களே, இளம்பெண்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, மாற்றத்தை இனியாவது கொண்டு வாருங்கள், இனியாவது கொண்டு வாருங்கள். இல்லை, நான் உங்கள் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி எடுபிடிகளாகவே இருந்துவிட்டு போகிறோம். இதற்காக நான் கட்சி ஆரம்பித்தேன். அடுத்தவர்களை பற்றி துதி பாடுவதா? பாடிவிட்டு போகிறோம். ஐயா நல்லவர்தான், அன்புமணி திறமையானவர்தான், ஆனாலும் அவர்கள் வன்னிய ஜாதியாச்சே. அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் உஷாராக இருந்து சொல்லும் பொழுது வன்னியன் என்ன செய்ய சொல்ல வேண்டும்? ஒட்டுமொத்த வன்னியர்களும் நாங்கள் அணிந்திருந்து விட்டோம், ஒன்றாக ஆகிவிட்டோம், புளிமூட்டை மாதிரி ஒன்றாக நாங்கள் ஆகிவிட்டோம். அதனாலே மற்ற சமுதாயத்தை சார்ந்த பெருமக்களே, நீங்கள் ஒருமுறை எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், அன்புமணியை ஆதரியுங்கள், ஒரு தரம் ஒரே ஒரு தரம் ஆதரியுங்கள். எல்லோருக்கும் வஞ்சனை இல்லாமல் வாக்களித்து விட்டீர்கள். எல்லோருக்கும் எல்லாருக்கும் வஞ்சனை இல்லாமல் வாக்களித்து விட்டீர்கள். ஆனா எங்களுக்கு வன்னியன்னா வாந்தி எடுக்கிறான், வன்னியன்னா உடம்பு பத்தி எரியுது மற்றவனுக்கு. அதனாலே சொல்லுகிறேன் எம் மக்களே, இறுதியாக சொல்லுகிறேன், பிற கட்சிகளில் இருக்கின்ற வன்னியர்களை எல்லாம் நீங்கள் சந்தித்து, போதும் நீங்கள் வாக்களித்தது, போதும் அந்த கட்சியிலே இருந்தது, போதும் நீங்கள் அடைந்தது, நீங்கள் அடைந்ததெல்லாம் சாராய கடைதான், தாசுமா கடைதான். அதை இல்லாமல், ஒரு துளி சாராயம் இல்லாமல் அன்புமணி செய்வார், பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடக்கும், பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும். இதை நீங்கள் எண்ணி
வந்திருக்கின்ற இந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் மக்கள் இளைஞர்கள் குறைந்தபட்சம் இந்த வருகின்ற தேர்தலிலே பேர் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தேர்தலிலே நீ யார் என்பதை அடையாளம் காட்டு, நீ யார் என்பதை அடையாளம் காட்டு. அதனாலே உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வது, இந்த தேர்தலிலே நகராட்சி தேர்தலிலே மாநகராட்சி தேர்தலிலே நல்ல செய்தி சேலம் மாவட்டத்திலிருந்து எனக்கு முதன் முதலாக வர வேண்டும். அதை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். ஒவ்வொருவரும் திண்ணை பிரச்சாரம் செய்யுங்கள். திண்ணை ஏனென்றால் தொலைக்காட்சிகளும் மற்ற பத்திரிகைகளும் வன்னியர் என்றால் அவர்களுக்கு கசக்கிறது. நான் சொன்ன மாதிரி வாந்தி எடுக்கிறார்கள். நம் கட்சியை பற்றி குறிப்பிடக்கூட தயங்குகிறார்கள். பிற மற்றும் என்று சொல்லுகிறார்கள். மற்றும் நம்ம கட்சிக்கு பேர் அவங்க வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? பேர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி என்று எழுதுவதற்கு சொல்லுவதற்கு அவர்களுக்கு நா கூசுகிறது. மற்றும் என்று சொல்லுகிறார்கள். இதை நீ என்றைக்கு உணரப்போகிறாய் வன்னியா? என்றைக்கு நீ உணரப்போகிறாய் வன்னிய இளைஞனே? இதுவரை உன்னை ஆண்டவர்கள் யார் என்று எண்ணிப்பார்? இதுவரை உன்னை ஆண்டவர்கள் யார் என்பதை நீ எண்ணிப்பார்? சுக்கா மிளகா சமூக நீதி என்ற புத்தகத்தை படித்துப்பார். அதனாலே இனி உன்னுடைய ஆட்சி மலரட்டும், உன்னுடைய ஆட்சி மலரட்டும், வருங்காலம் உணராகட்டும், வருங்காலம் உன்னுடைய பிள்ளைகள் பேரன் பேத்திகள் எதிர்கால சந்ததிகள் அவர்களுடைய வாழ்வு சிறக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற 370 சமுதாய மக்களுடைய வாழ்வு சிறக்கட்டும். அதற்கான திட்டங்களைத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம், சொல்லுகிறோம். அதனாலே எனதருமை மக்களே, கூட்டணி வைத்து இவர் வெற்றி பெற்றார், கூட்டணி வைத்து சதாசிவம் வெற்றி பெற்றார். ஆனால் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதனாலே உங்களை மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன், மாற்றம் முன்னேற்றம் என்ற வார்த்தை எதிர்காலத்திலே ஓங்கி ஒலிக்கட்டும், ஓங்கி ஒலிக்கட்டும். இப்போ சொல்லுங்க, மாற்றம் முன்னேற்றம், மாற்றம் முன்னேற்றம், இதை நோக்கி நாங்கள் பயணிப்போம். இதை ஒரு லட்சிய வெறியாக கொண்டு, இதை லட்சியமாக கொண்டு நாங்கள் நடைபெறுவோம், வெற்றி பெறுவோம், மாற்றத்தை கொண்டு வருவோம், தமிழ்நாட்டை ஆளுவோம், அன்புமணியை முதலமைச்சராக்குவோம். வணக்கம்.